கடைக்கு ஆட்கள் வந்து சரக்கு மொத்தமா வேணும்னு கேட்டிருப்பாங்களே. ஆமா, அந்த ஆளுங்களை அனுப்பிச்சது யார் தெரியுமா? ஜனார்தன அண்ணாச்சி தான். அவருக்கு பிடிக்கலன்னா இது மட்டும் இல்ல, என்ன வேணாலும் செய்வாரு. நீங்க தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அரிசி இல்லன்னு அதை எங்க கிட்ட சொல்ல முடியாம என்னென்னமோ ஓடி சமைச்சிருக்கீங்க. கடையில எம்பிட்ட பிரச்சனை இருந்தா வீட்ல இருந்து அரிசி எடுத்துட்டு போவியா? நான் எப்படிடா சொல்லுவேன்? நான் ஒரு நிமிஷம் யோசிச்சு மொத்தமா எல்லா சரக்கையும் கொடுக்காம இருந்தா இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. விடுடா அதையே பேசிக்கிட்டு, நீ ஏதோ வேணும்னே செஞ்ச மாதிரி. இதெல்லாம் வியாபாரத்துல நடக்கிறது தானே. அனி, அவசரத்துக்கு இந்த அரிசியை தூக்கிட்டு வந்துட்டேன், முழு மூட்டையை அப்புறமேட்டு கொண்டு வந்து இறக்கிறேன். டேய், இதுவே வரும்டா, நீ மெல்ல அப்புறமா கொண்டு வா போதும். வீட்டில் வேற ஏதாவது பொருள் இல்லைன்னா சொல்லுங்க, நான் கொண்டு வந்து தாரேன். கடை பிரச்சனைலாம் யோசிச்சுட்டு எதையும் சொல்லாமல் விட்டுறாதீங்க. ஆமாம், உனக்கு இப்போ அரிசி இல்லைன்னு யார் சொன்னது? முட்டை இட்லி பண்ணதும் நீ வந்து செக் பண்ணிட்டியாக்கும். இவன் வந்து பார்த்தாலும் பார்த்துருப்பான். சரி, மோர் குடிக்கிறியா? இல்ல, எனக்கு வேணாம். அண்ணன் கிட்ட சொல்லாம கிளம்பிட்டேன். ஆமாடா, உன்னதான் தேடிட்டே இருந்தாரு. சரி அண்ணி, நான் கடைக்கு கிளம்புறேன். டேய், மோர் குடிச்சிட்டு போடா. அண்ணி இருடா ரெண்டு நிமிஷம். முள்ள, நீயாவது சொன்னியே, தேங்க்ஸ். சொல்லலைனா கொத்து இட்லி மாதிரி அக்கா புதுசு புதுசா ஏதாவது செஞ்சிட போறாங்களோன்ற பயம். அதான் சொல்லிட்டேன். இவங்க எதுக்கு சிரிக்கிறாங்க? ஏன் கிட்ட மட்டும் நல்லா எரிஞ்சு விழு, அங்க மட்டும் இழிக்கிறியே. ஏய், என்ன ஏய், எதுக்குடா முள்ள கிட்ட சிரிச்ச? அவளோ என்னமோ அப்படி சிரிக்கிறா? ஏன் அவள போய் கதிர் கிட்ட சிரிக்க சொல்லு பாப்போம். என் கிட்ட மட்டும் இந்தா. என்ன மீனா, தண்ணி குடிச்சிட்டியா? அரிசியை தூக்கி ஸ்டோர் ரூம்ல வச்சிரு. ஆத்தாடி, அத நீங்க இன்னும் மறக்கலையா? ஆள் ஓடுங்க, எனக்கு வேலை இருக்கு. அண்ணி, எங்க வளையல காணோம்? இதோ போட்டிருக்கேன்டா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தங்க வளையல் போட்டிருந்தீங்களே, அது பரிமாறும் போது கூட பார்த்தனே. அதுவா? அது கழட்டி வச்சிட்டேன்டா. உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அண்ணி, அதை எடுத்து முதல்ல போடுங்க. போட்டுக்கிறேன். ஸ்டோர் ரூம்ல ஓட்டுறேன். சரி. சொன்னீங்க இல்லை, அதுதானே அவனை தேடி தர்றேன். அவனுக்கு ஒரு ஃபோன் இருக்கா? அண்ணா எங்கண்ணா இருக்க? ஏய், கடைக்கு தாண்டா வந்துகிட்டு இருக்கேன். இப்போ வந்துடுவேன்டா.
வந்துகிட்டு இருக்கண்ணே. எங்கே வரணும்ண்ணா? கேட்கலண்ண. அப்புறம் மாமா, வழியில் ஜனார்தனோட மேனேஜரை பார்த்தேன். அவர் வேறொரு விஷயத்த சொன்னார். மூர்த்தி, அடுத்தால ஏதாவது குண்டதுக்கு போட்டுறாதப்போ. மாமா, கிட்டத்தட்ட அப்படித்தான் மாமா. அதெல்லாம் எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்தோம். நாங்கள் இல்லை, பேங்க்கு போகணும்னு சொன்னீங்களடா, அதுக்குள்ளே எங்கடா போயிட்டு வரவே? டேய், ஓடத்தான்ற கேட்டுக்கிறீங்க. ஜீவா, பேங்க்கில் சாந்திரத்துக்குள்ளே பணம் போட வேணாமடா. இங்கே வாரு, கையில் பணத்தை வச்சுக்கிட்டு இங்கேயே இருக்கேன். பணத்தை அக்கௌண்ட்டில் போகலண்டா, சரம் கொடுக்குறவங்க என்னடா நினைப்பாங்க? அடுத்தடுத்து வியாபாரம்லாம் அவங்க நம்பித்தான்டா இருக்கு. அதான் சொன்னோம்ல, ஏ கொஞ்சம் நாள் ஒரு முட்டை அரிசி தூட்டு போனான், அதான் டெலிவரி பண்ண போயிருப்பான். ஏ சரவணன் அனுப்ப வேண்டியதானே? நம்ம வீட்டுக்கு தானே போயிட்டு வந்தேன். ஏலே, நம்ம ரெண்டு ஒன்றா சேர்ந்தான்ற வீட்டுக்கு போனேன். அங்கே திடீர்னு கொஞ்சம் ஆளை காணாம எங்கடா போனேன்? கடையில் அரிசி இல்லைன்னு நம்ம வாட்டுக்கும் வீட்டில் வந்து எடுத்துட்டு வந்துட்டோம். வீட்டில் கொஞ்சம் கூட அரிசி இல்லைன்னு அதான் ஒரு மூட்டையை கொண்டு போய் போட்டு வந்தேன். அண்ணிட்ட அரிசி எடுத்துக்குவான்னு கேட்டப்போ சரின்னு சொன்னாங்களே, அதான் நான் எடுத்துட்டு வந்தேன். ஏன்னா அரிசி இல்லையா? சுத்தமாக அரிசி இல்லைடா. சாப்பாட்டு அரிசியை தான் நாம தூக்கிட்டு வந்துட்டோம். அண்ணி நேற்று சோறு பொங்காம உப்மா வச்சதே அரிசி இல்லாம தான். ஒரு வார்த்தை நம்ம மட்டும் சொல்லிருக்கலாமடா. அவ எப்படி சொல்லுவா? ஏ கடையில் அரிசி இல்லைன்னு தானே வீட்டிலேருந்து அரிசி எட்டு தான், அது அவளுக்கு தெரியும், அது எப்படி சொல்லுவா? நான் வீட்டில் அரிசி இருக்கான்னு செக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கணும்ண்ணே. உனக்கு இப்போ யாருன்னு சொன்ன வீட்டில் அரிசி இல்லைன்னு? நீ கொண்டு போய் போட்டல்ல? அதெல்லாம் போய் போட்டு வந்துட்டேன்டா. முள்ளதே சொல்லிச்சு அரிசி சுத்தமாக இல்லைன்னு. ஜீவா, ஒரு மாதிரியா இருக்கா? ஏண்டா நம்மளாம் கடை கடன் அழைஞ்சிட்டு வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காமலே இருந்துருக்க மேடா. பாவம்டா வீட்டில் இருக்கவங்க, வீட்டையும் சமாளித்து நம்மளையும் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கு. நம்ம அப்பா சேர்த்து கஷ்டப்பட்டப்ப கூட நம்ம வீட்டில் அரிசியெல்லாம் போனது இல்லையாடா. மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லைண்ணே. உப்மாலாம் ஒரு டிஃபனான்னு மீனாவும் கண்ணனும் தான் இன்னும் புலம்பிகிட்டே இருக்காங்கண்ணே. அவங்களையும் சமாளித்து நமக்கும் பிரச்சனை வராமல் பார்த்துக்கிட்டு அண்ணி படுற பாடு தானே ரொம்ப கஷ்டம். வீட்டை எப்படியாவது சமாளிச்சுக்கானு சொன்னேன்டா, அதுக்காக இப்படியாடா மாதிரியா இருக்கடா. சரி விடுங்கண்ணே, எல்லாமே தெரியாமல் நடந்து போச்சு. அண்ணி நம்மளை தப்பாக நினைக்க மாட்டாங்க, விடுங்க. ஜீவா அண்ணா, வா, இந்த காசு அக்கௌண்ட்டில் ஓட்டு வந்துரு. இந்த இந்த பையில வச்சுக்க. சரி, ஏன் இந்த ஜனார்த்தன மேனேஜரை பார்த்தா சொன்னா, அவர் என்ன சொன்னார் அதை முதல்ல சொல்லு. அவர் ஜனார்த்தன் சரக்கு விற்றுறவுடனே நம்மளாம் கஷ்டப்படுற முன்னே நினச்சிட்டு இருந்திருப்பாரு. நம்ம அங்கிட்டு அழைச்சி கடையை திறந்துட்டோம்ல, அதை அவரால் தாங்க முடியலையா? அதான் அடுத்தடுத்து என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் அப்படி வச்சு ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்காரு போல. என்னண்ணா இப்போ நமக்கு ஸ்டாக் தரவங்களையும் மிரட்டுறாரா? இப்போ அது இல்லைடா. இந்த நம்ம கடைக்கு ஏற்றாப்புல இடம் கிடைக்கல, அதை விலைக்கு வாங்க போகிறாரா? அதை வாங்கி அதில் ஒரு கடையை கட்டி அந்த கடையில் பொருளெல்லாம் கம்மி விலைக்கு கொடுத்து நம்ம கடையை காலி பண்ணலாம்னு திட்டம் போட்டுருக்காரன். அவருக்கு வேற வேலையே இல்லையாண்ணே. 24 மணி நேரமும் நம்மளை எப்படி இல்லாமல் பண்ணலாம்னு தான் யோசிச்சிட்டே இருப்பாரா? டேய், அவர் தான் தெளிவாக சொன்னாரடா, நம்மளை அழிக்கிறத விட அவருக்கு பெருசாக வேற எந்த வேலையும் இல்லைண்டு. கிழிப்பார்,
அவர் அந்த இடத்த வாங்கி கட்டி விற்று பார்த்துக்கலான்னு நடக்கும்போது பார்த்துக்கலாம். இதெல்லாம் உடனே நடக்க போகிற விஷயம் இல்லைடா. ஆனால் அதெல்லாம் நடக்காமல் இருக்க முடியும், நம்மளும் சும்மா விட்டுற முடியாதுல்ல. அவர் பொண்ணு நம்ம வீட்டில் தானே இருக்கு, அவர் இப்படிலாம் செஞ்சா அவர் பொண்ணு ஜெயந்தே கஷ்டப்படும் அவருக்கு புரியாதா? கஷ்டப்பட்டும் நடிக்கிறாரா? நம்ம வேல்ராஜீவ தனக்கு பிடிக்காதவன கல்யாணம் பண்ணா பெத்த பிள்ளைய கூட குழப்பன நடிக்கிற ஊர் அது. பெத்த விலைய தான் சொல்றத கேட்குற வரைக்கும் தான் இந்த பாசம் சொத்து அன்பு எல்லாமே. ஒருவேளை தனக்கு பிடிக்காத செஞ்சிட்டாங்கன்னு வையே, மனச்சாட்சியே இல்லாமல் அழிக்க பார்க்குறவங்க தானே அதிகம். மீனா கஷ்டப்பட்டா ஜனாதனி சந்தோஷப்படுறதுக்கே வாய்ப்பு இருக்கு. வர்ற கோபத்துக்கு மீனாவை அப்படியே அவள் வீட்டில் கொண்டு விட்டு வரலாம்னு தோணுது. ஏ சி, ஏடா பேச்சு பேச்சு பழகுற? இல்லை பாவம் அந்த பிள்ளை மீன நாடகம் வந்துச்சு. அந்த ஆள் தேவையில்லை, நீ இதே முக்கிய முடி உன் மேலே இருக்க பாசத்தில் வந்த விடாது. பேசுறேன் பாரு பேச்சு. அவன் இங்கே வந்ததுனால தானே எல்லா பிரச்சனையுமே. டே ஜீவா, நீ சரியாகவே யோசிக்க மாட்டியாடா. நம்ம சண்டையில் பாவம் அந்த பிள்ளை ஏடா பிடிச்சி எடுத்துட்டு இருக்க. சரிடா, இப்போ கொண்டு போய் விட்டு வந்துருன்னு சொன்னால் கொண்டு போய் விட்டு வந்துட முடியுமாடா? நீ மீனா எல்லாம் இருந்துருவாடா? பதில் சொல்கிற. வர்ற வழியில் மேனேஜரை பார்த்து அவர் என்ன சொன்னார்ன்ற விஷயத்தை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நீ என்னமோ வேறு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கவே. சரி விடு, இனிமேல் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு யோசிப்போம். டேய், நீ போல பேங்க் கிளம்புடா, அடைச்சிட போகிறாங்கடா, போடா. அண்ணா, அண்ணிக்கிட்ட கடை விஷயத்தெல்லாம் சொல்லாமல் இருந்த மாதிரி ஜீவாண்ணங்கிட்டையும் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லாமல் இருந்திருக்கலாம் போல. அவர் பண்ணுறதுக்கெல்லாம் என்னால் தான் என்னால் தான் அண்ணன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. கதிரு, சரியாயிருமுடியா விடு. அந்த ஆள் ஜனாதன் தான் லூசுத்தனமாக வெட்டி கவுறதுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சிட்டு இருந்தா பாவை வீணா ஜீவன் விட்றா, பார்த்துக்கலாம். என்ன கண்ணா, படிக்கிற பையன் தனியாக உட்காந்து படித்தாதான் படிப்பு வரும். நாங்கள்லாம் அப்படி தான் படிச்சிருக்கோம். நீ என்னடா ஆவுன்னா கூட்டத்துக்கு நடுவில் புக்கு தூக்கிட்டு வந்து உட்காந்துக்கிறேன். அது வேற ஒன்றும் இல்லை, நீ அண்ணன் அண்ணிலாம் பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது படித்தா தான் தூக்கம் வரும், அது படிப்பு வரும். சும்மா வருங்க அண்ணி. ஏப்பா மீனா, அந்த தைலத்தை கொஞ்சம் கொடு. தைலமா? மாமா, அது கை காலுக்கெல்லாம் போடுற பாடி லோஷன் மாமா. அப்படியா? எதுக்கு உங்களுக்கு அது? ஒன்றும் இல்லை தானா, சும்மா அப்படியே லைட்டாக தோல் பட்டை பிடிச்ச மாதிரி இருக்கு. என்னாச்சு மாமா? இடது பக்கமா? ஐயோ அண்ணா, இடது பக்கம் தோல் வலிச்சா ஹார்ட் அட்டாக்னு அர்த்தம்னே. என்னது? ஐயோ மாமா, ஹார்ட் அட்டாக்கா? நெஞ்சு வலிக்குதா? என்ன மாமா உங்களுக்கு? எனக்கு ஏ என்னடி நீ? ஷோ, ஹார்ட் அட்டாக் நெஞ்சு வலிந்து வராது வேதி போற, நீ வர வச்சிருவ ஒளி இருக்கே. ஒண்ணு இல்ல தான, அழுகுற அவரு. ஏய், நான் நல்லா தாண்டி இருக்கேன். இங்க என்ன நடக்குது? மாமா கொண்ணும் இல்ல, லேசா தோல் பட்ட வலிக்குதுன்னு சொன்னா இந்த கண்ணந்த பாத்தி, அதுக்குள்ள ஹார்ட் அட்டாக்னு சொன்னான். அக்கா பயந்துட்டா? பயந்தாளாக்குவ? ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு இருந்தா ஊர்ல இருக்க எல்லா ஜனத்தையும் கூட்டுக்கு வந்து எங்க மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு கத்திருப்பா. உங்களுக்கு நெஞ்சு வலிக்கலையா மாமா? ஓ சாமி, எத்தனை அடி வீடு சொல்றது? எனக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். அப்பா, நான் பயந்தே போயிட்டேன் மாமா. இங்கே வாரு, அடி வாங்க போகிறேன். நீ
நீ முதல்ல அழிய நிறுத்து. இவ பண்ண கலாட்டாவோட நிஜமாவே நெஞ்சு வலி வந்துடும் போல இருக்குப்பா. அப்புறம் ஏன் நீங்க நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க? ஏய், நான் எங்கடியே சொன்னேன்? தள்ளுடா, நான் சும்மா தானே இருந்தேன். நீ என்ன ஹார்ட் அட்டாக்னு சொன்ன? அண்ணி, தோல் வலிச்சா ஹார்ட் அட்டாக் வரும்னு சொன்னேன். அண்ணனுக்கு வந்துருச்சுன்னு சொன்னனா? மாமா வலிக்குதுன்னு சொல்லும் போது நீ என்ன ஹார்ட் அட்டாக்னு சொன்ன? ஏண்டா சும்மாவே இருக்க மாட்டேன் நீ? ரொம்ப பயந்துட்டோம்னே. இல்லை கண்ணா, ஏண்டா இப்படி பண்ற? அட ஏண்டா, நீ வேற. அவ ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா விளையாட சொல்றான்டா, இவங்களுக்கு அறிவு வேணாமாட? அப்படியே நம்பிக்கிட்டு மாமாடு கத்திட்டாடா இருக்குது. சாரி மாமா. எனத்தே சாரி. எப்ப அவங்கள இப்படி ஒன்று தண்ணி கொண்டு போமா? நீ போன பிச்சு பிடி பேசாம உட்காரு. நீ உட்காருன்னு சொல்றல முல்ல, நீ போப்பா. சரி மாமா. கொஞ்சம் நினைக்கிறேன். நான் தான் உங்களை வேணான்னு சொன்னேன்லண்ணே, கேட்டா தானே? ஆமாடா, இனிமேல் பார்த்தாண்டா தோக்கணும். நான் தானே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மாமா, என் மேலே கோவம் போயிடுச்சா? என்கிட்ட பேசிட்டியா? ஆமாம், அண்ணன் ஏதோ நாள் கணக்காக சண்டை போட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்கீ. அதானே? என்ன அதானே? எல்லாம் உன்னால் தாண்டா ஆரம்பிச்சுது. நான் சும்மா ஏதோ விளையாட்டா சொன்னேன். ஆனா உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நான் எதிர்பார்க்கல நீ. போங்கடா. மாமா, ஏதோ சொல்ல வந்தியலே, சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல தானே. நம்ம கதிரி எப்பயுமே கடையில பொருட்கள் கொடுக்கறது வைக்கிறது இந்த மாதிரி வேலையை தானே செஞ்சுட்டு இருந்தியான். அது உனக்கு நல்லா தெரியுமே. காசை வாங்கி கூட கலால ஓட மாட்டியான். என்னடா இப்படி இருக்கானே, நம்ம ஜீவா மாதிரி கடை நடத்தப்ப பழகிக்கிற போறானோட யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, ஆனா நான் கடையில் இல்லாத நேரத்தில் கதிரி ஒரு முக்கியமான யோசனை சொல்றியா ஜீவாட்ட? அண்ணா, அது ஒரு சின்ன விஷயம், அதை போய் எதுக்கு நான் பெருசுப்படுத்திக்கிட்டு? வேற சின்ன விஷயமா இருந்தாலும் நல்ல விஷயமா இருந்தா சொல்லணும்ல. என்ன தானா மாமா? என்னன்னு சொல்லுங்க. நம்ம கடையில சரக்கு கம்மியா இருக்க விஷயம்தான் உனக்கு நல்லா தெரியுமே. இந்த நேரத்தில் ஒருத்தர் மொத்தமாக கல்யாணம் ஆர்டர் கேட்டு வந்திருக்காரு போல. நம்ம கதிர் கொடுக்க வேணான்னு சொல்லியிருக்கேன். எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்கேன். நம்ம நினச்சிட்டு இருந்த ஜீவா பட்டுன்னு தூக்கி கொடுத்துட்டான். என் பாடு கேட்காம கொள்ளாமல் தூக்கி கொடுத்துட்டான். ரெண்டு நாளாக கடையில் வியாபாரம் பண்ண பொருள் இல்லாமல் உசுறு போய் உசுறு வந்துச்சு. ரே ஜீவா, பேசாம கதிரி சொன்னதை கேட்டிருந்தேன் வையே, இம்முடி கஷ்டம் வந்திருக்காதுரா. நம்ம கதிரிக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாது நம்மளாம் நினச்சிட்டு இருந்தோம்ல, அது தப்பாக போச்சு. விட்டா இவனே கடை நல்லபடியாக பார்த்துக்குவேன் போல இருக்கு. அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கான். இன்னொரு விஷயம் என்ன, நம்ம ஜீவாவுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவன் தனியாக ரெண்டு கடையை பார்த்துக்கிறவன் நம்ம நினச்சதும் தப்பாக போச்சு. ஒரு சில டயத்தில் இதெல்லாம் எல்லாத்துக்கும் நடக்கிறது தானே. சரி விடுறா. என்ன கடையில் சரக்குலன்னா கஷ்டமாகி போயிடும்ல. அண்ணா, ஒரு நாள் இப்படி நடந்ததுக்கு ஏன்னா இவ்வளோ பேசிக்கிட்டு? கடையை நடத்துகிறதெல்லாம் ஜீவானனுக்கு தான் வரும். நான் ஏதோ ஒரு விஷயத்த சரியாக சொல்லிட்டேன், அதுக்கு போய் ஏன்னா?
எனக்கு அதை பத்தி இப்படி கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மாமா. அதுக்குன்னு ஜீவான் தூக்கி போட்டு உடைக்கிறது நல்லா இல்ல. நீ டே இவன் யாரு ஏடா சொன்னது? வீட்டுக்குள்ள நம்ம எல்லாரும் உட்காந்துருக்கப்ப கலந்து பேசுனேன். இதுல என்னடா தப்பு இருக்கு? என்னடா ஜீவா? இல்லண்ண, நீங்க நெசத்தை தான் சொல்றீங்க. டே இவன் இப்படிதான் அதாவது பேசிட்டு இருக்கான். ஜீவா எங்கடா போற? கை கால் கழுவிட்டு வரேன். நீ ஏன் தானே சாப்பாடுலாம் ரெடியா இருக்குல்ல? ரெடியா தான் மாமா இருக்கு.